Hi students, in this video we are going to see some problems based on half-life period. Book le examples 4 kuduthirukku parunga. A first order reaction takes 8 hours for 90% completion. Calculate the time required for 80% completion. Idhula log values ella idu kuduthirukku. Enna ketirukku appdin sonna ore reaction vandu 80% complete aagradhukku evlo time aagum. 90% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 8 hours ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதி நோட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் கே இஸ் ஈக்குவல் டு 2.303/T லாக் ஏ நாட் பை A0. இது நம்ம டிரைவ் பண்ணோம், ஞாபகம் இருக்கலாம். இதில் நம்ம பர்சன்டேஜில் கொடுத்துருக்கனால A0 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 100 molar அப்படின்னு வச்சுக்கிடுவோம், சரியா? எல்லாம் பர்சன்டேஜில் இருக்கிறதுனால நம்ம 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டுறோம். அப்போது T=T90% அப்படின்னா என்ன இருக்கும், ஏயுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 10 தான் இருக்கும், சரியா? T80 இருந்ததுன்னா ஏயுடைய கான்சன்ட்ரேஷன் 20 இருக்கும், சரியா? இது வந்து நம்ம அசியூம் பண்ணி வச்சுக்கிட்டுறோம். வச்சுட்டு நம்ம ப்ராப்ளம் செய்வோம். பாருங்கள், K=2.303/T80% log 100 பை என்ன போடணும், 80% எடுத்தோம்னா பை 20, கான்சன்ட்ரேஷன் வந்து 20 தான் இருக்கும். சரி, இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 100/20 5 நமக்கு தெரியும், 5 லாக் வேல்யூ அங்கே கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே வந்து என்ன செய்யணும், கிவன் டேட்டா வச்சு நம்ம கே வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம T80 வந்து கால்குலேட் பண்ண முடியும். கே வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கு 2.303/T90% லாக் 100/ என்ன போடணும், 10 போடணும், சரியா? T90 அப்படிங்கும்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து 10 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். T90 வந்து என்ன கொடுத்துருந்தது நமக்கு, 8 hours கொடுத்துருந்தது. அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லாக் 10 என்ன வேல்யூ கிடைக்கும், இப்போ 100/10 வந்து 10, அதனால தான் அடுத்த ஸ்டெப்பில் லாக் 10 போட்டிருக்கோம். லாக் 10 வேல்யூ வந்து 1. அப்போ 2.303 8 என்ன செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நமக்கு கே வேல்யூ கிடைக்கும். இப்போ டிவைட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிகிட்டு இருக்காமல் டைரெக்டாக என்ன செய்ய போகிறோம், T80 ஈக்குவேஷன் 2 T80 எக்ஸ்பிரஷன் எழுதி வச்சுருந்தோம்ல, 2.303/K லாக் 5 கிடச்சிருந்தது. அப்படி தானே, அந்த கேக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இப்போது 2.303/8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2.303 கேன்சல் ஆயிரும், 8 hours மேலே வரும். இப்போ 8 × log 5 உடைய வேல்யூ 0.6989. அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா T80% 5.59 hours கிடச்சிரும், புரியுதா? அடுத்தது 5th ப்ராப்ளம். ஏ ஹாஃப் லைஃப் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எக்ஸ் கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ் இஸ் 6.932 × 10⁴ செகண்ட் அட் 500 கெல்வின். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் வுட் பி டீகம்போஸ்ட் ஆன் ஹீட்டிங் அட் 500 கெல்வின் ஃபார் 100 மினிட்ஸ் சொல்லிட்டு E 0.06 வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இதுக்கு சொல்யூஷன் எழுதணும். முதல்ல கிவன் எழுதிக்கிடுவோம். டி ஹாஃப் வந்து 0.6932 × 10⁴ கொடுத்துருக்கு. நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு டைம் வந்து என்னது 100 மினிட்ஸ், 100 மினிட்ஸில் அந்த எவ்வளோ இருக்கும் அப்படி தானே கேட்டிருக்கு. அது A0 - A/A0. ஏன் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதுகிறோம், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் வுட் பி டீகம்போஸ்ட்னு கேட்டிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் டீகம்போஸ் ஆன பர்சன்டேஜ் கேட்டிருக்கு, எவ்வளோ மீதி இருக்கும்னு சொல்லி கேட்கல. எவ்வளோ பர்சன்டேஜ் டீகம்போஸ் ஆகிருக்கும், அப்போ டீகம்போஸ் ஆனதுன்னா என்னது, A0 ஏயை சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளவு, சரியா? அதுதான் டீகம்போஸ் பண்ண அமௌண்ட்டு. அப்போ A0 இவ்வளோ டீகம்போஸ் ஆகிடுதுன்னா 100 அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜ். அதனால் நம்ம A0 - A/A0 × 100 கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம், புரியுதா? அடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம டி ஹாஃப் நமக்கு தெரியும், 0.6932/K நமக்கு தெரியும். அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கேயுடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கு 6.932 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. × 10⁴ கொடுத்துருக்கு. அப்படி தானே நம்ம இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10⁻¹⁵ செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும்.
சரியா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் கே வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரேட்லா படி கே இஸ் ஈக்குவல் டு கே டி ஈக்குவல் டு லான் ஏ ஜீரோ பை ஏன்னு இருக்கும் அப்படி தானே அதை நம்ம இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் கே ஈக்குவல் டு ஒன் பை டி லாக் ஏ ஜீரோ பை ஏன்னு சொல்லி அப்போ டி அந்த பக்கம் போனால் டீங்கிறது என்னது டைம் ஹண்ட்ரட் மினிட்ஸ் ஆனால் நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் உள்ள யூனிட்டை பாருங்கள் பர் செகண்டுன்னு கொடுத்துருக்கு ஸோ நம்ம இந்த மினிட்ஸை வந்து செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் மினிட்ஸை செகண்ட்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்னது எதால் மல்டிப்ளை பண்ணணும் சிக்ஸ்டியால் மல்டிப்ளை பண்ணணும் அதனால தான் ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ்டின்னு கொடுத்துருக்கு புரியுதா இந்த கே இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டி லான் ஏ ஜீரோ பை ஏக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டெப் வரணும் என்ன வரணும் இந்த டீயை கே பக்கத்தில் கொண்டு போகணும் கே டி ஈக்குவல் டு அப்படின்னு வரணும் அதில் தான் நம்ம என்ன செய்கிறோம் கேயும் டீயையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டி வந்து ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ்டி கே வந்து டென் பவர் மைனஸ் ஃபைவ் அப்போ நமக்கு லான் ஏ ஜீரோ பை ஏ வேல்யூ நமக்கு கிடைக்குது என்ன கிடைக்குது மல்டிப்ளை பண்ணோன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்னு கிடைக்குது சரி இதை வந்து நம்ம லாகை ரிமூவ் பண்ண போகிறோம் லாகை ரிமூவ் பண்ணோன்னா என்ன செய்யணும் பவர் இ பவர்னு சொல்லி எடுப்போம் அப்படிதானே இப்போது லாக் ரிமூவ் ஆயிரும் ஏ ஜீரோ பை ஏ ஈக்குவல் டு இ பவர் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு கிடைக்குது இந்த இ பவர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்க்கு வேல்யூ நமக்கு ப்ராப்ளம்லாம் கொடுத்துருக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூவை நம்ம எழுதிக்கிடுவோம் இப்போ நமக்கு என்ன வேணும் ஏ ஜீரோ பை ஏ ஜீரோ மைனஸ் ஏ பை ஏ ஜீரோ இன்ட்டு ஹண்ட்ரட் தான் நமக்கு வேணும் அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம் இந்த ஏ ஜீரோ மைனஸ் ஏ பை ஏ ஜீரோவை நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம் ஏ ஜீரோவால் ரெண்டு டைமையும் டிவைட் பண்ணுவோம் அப்போ ஏ ஜீரோ பை ஏ ஜீரோ ஒன்றுன்னு வந்துடும் மைனஸ் ஏ பை ஏ ஜீரோன்னு கிடைக்குது நமக்கு இங்கே வேல்யூ என்ன கொடுத்துருக்கு கிடச்சிருக்கு அந்த முந்தின லைனில் பாருங்கள் ஏ ஜீரோ பை ஏ வேல்யூ கிடச்சிருக்கு அதிலேருந்து ஏ பை ஏ ஜீரோ வேல்யூ நம்ம என்ன எழுதிடலாம் அதோடைய ரெசிப்ரோக்கல் அவ்வளோதானே ஏ ஜீரோ பை ஏ வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்னால் ஏ பை ஏ ஜீரோ என்னது ஒன் பை ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் அதைத்தான் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் கிடைக்குது சரியா அடுத்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க ஷோ தட் இன் கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் த டைம் ரெக்கார்ட் ஃபார் 99.9% கம்ப்ளீஷன் இஸ் நியர்லி 10 times த டைம் ரெக்கார்ட் ஃபார் ஹாஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன் ஹாஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன் அந்த டைமை நம்ம என்ன சொல்கிறோம் டி ஹாஃப்னு சொல்லுவோம் 10 times டி ஹாஃப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குதா டி 99.9% ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணுமா சரியா இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம் ஏ ஜீரோ வந்து என்னென்னு எடுத்துக்கணும் ஹண்ட்ரட்னு எடுத்துக்கணும் அந்த பர்சன்டேஜ்னு வந்தாலே நம்ம ஏ ஜீரோ ஹண்ட்ரட்னு எடுத்துக்கணும் டி வந்து என்னது டி 99.9% அப்போ டி 99.9% இருக்கும்போது ஏ வந்து என்ன இருக்கும் ஹண்ட்ரட் மைனஸ் 99.9 அது வந்து என்னது 0.1 அப்போ கே வேல்யூ என்ன இருக்கும் 2.303/T லாக் ஏ நாட் பை ஏ இது நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஏ ஜீரோவுக்கு பதிலாக ஹண்ட்ரடும் ஏ நாட் ஏக்கு பதிலாக 0.1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பண்ணணுன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பை பாயிண்ட் ஒன் வந்து என்னது 1000 சரியா அப்போ டி 99.9 ஈக்குவல் டு 2.303/K லாக் 1000 கிடைக்கு லாக் 1000 வேல்யூ என்னது 3 சரியா அப்போ இந்த அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோன்னு பாருங்கள் என்ன செஞ்சுருக்கோம் 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் டி 99.9 ஈக்குவல் டு 6.909/K இந்த மேலே இருக்கிற வேல்யூ 6.909 நம்ம அப்ராக்சிமேட்டாக 6 எப்படி எழுதிக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு அதாவது 10 நம்ம என்ன செய்கிறோம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் எதுக்காக 10 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டி ஹாஃப்ல தானே ப்ரூவ் பண்ணணும் டி ஹாஃபுடைய வேல்யூ வந்து 0.6932 வரும் அப்போ இதை வந்து 0.69 மாற்றுறதுக்காக நம்ம இதை 10 என்ன செய்கிறோம் டிவைட் பண்ணுறோம் 10 டிவைட் பண்ணால் 10 மல்டிப்ளையும் பண்ணணும் அதான் 10 × 10 டிவைட் பண்ணும்போது அது வேல்யூ என்னவாயிடுது 0.69/K இருக்குது அப்போது என்ன சொல்லிடலாம் அதிலிருந்து இந்த 0.69/K பதில் டி ஹாஃப் போடுங்க வந்துச்சா டி ஈக்குவல் டு டி 99.9
is approximately equal to 10 times t half value. சரியா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்குறாங்க இந்த க்வெஸ்சன். தேங்க்யூம்மா.